வணக்கம். என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் 9 வகையான சுண்டல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நமக்கு பாத்திரம் சூடாக இருக்குது. ஒவ்வொரு சுண்டலாக நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சீரகம் கொஞ்சம், கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துறோம். இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துடுவோம். வரமிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. எப்பவும் நம்ம சுண்டல் செய்கிற போது வந்து நல்ல சாஃப்டாக வெங்காயம் மதங்க விடக்கூடாது, அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் சேர்த்துடலாம், அதை நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸ்டேஜில் இருக்கிற போது நம்ம இப்போ சுண்டல் சேர்க்குறோம். நான் கடலைப்பருப்பு நான் இப்போ சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சுண்டல் வேக வைக்கிறோம் அப்படின்னா நல்லா நைட்டு ஊற வச்சிடணும். கொண்டக்கடலையை, கொள்ளு, தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். நல்லா ஊறி இருந்தால் தான் காலையில் உங்களுக்கு என்னன்ற போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வேகும், சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் நம்ம வேக வைக்கிற போது உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சாதான் அந்த சுண்டலில் உப்பு பிடிச்சிருக்கும். உப்பு போடாமல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம தாளிக்கிற போது உப்பு சேர்த்தால் கூட எங்களுக்கு வந்து அதில் உப்பு சேராது. ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறோம். இப்போ மேலே வந்து பெருங்காயம் தூவிடலாம். கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வந்து அந்த பெருங்காயம் வாசத்தோடு இருக்கும். அது வந்து லாஸ்ட்டில் நம்ம பெருங்காயம் தூவுறதுனால வரக்கூடிய ஒரு வாசனை. அது கடலைப்பருப்புக்கு அந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்ல வாசம் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நமக்கு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.